அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி டிஸ்கஸ் பண்ணிட்டு வரோம் இல்லையா, அதில் கடைசி டாபிக் என்ன அப்படின்னா, இம்பார்ட்டன்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த சேனல் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக தமிழ்லேயே டீச் பண்ணுறோம். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், கடைசியாக லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணால் மட்டும்தான் யூடியூப் மூலிமா நிறைய பேருக்கு இந்த வீடியோஸ் கொண்டு போய் காட்டும், அது ரெக்கமெண்டட் வீடியோஸில் காட்டும். ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. உங்களுக்கு எப்படி இருக்குது, நான் டீச் பண்ணுறது எப்படி இருக்குது, உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இதையே கண்டினியூ பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனை கொடுக்கும். நான் கண்டினியூஸாக அடுத்தடுத்த லெசன் இதே மாதிரி உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பேன். ஒவ்வொரு சாப்டரும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு டெஸ்ட் வைக்கிறேன், க்வெஸ்சன் பேப்பர் கொடுக்குறேன், நீங்கள் டெஸ்ட் எழுதுங்க. அந்த டெஸ்ட் எழுதி முடித்த உடனே ஆன்சர் ஸ்கிரிப்டை எனக்கு அனுப்பி வைங்க, நான் கரெக்ஷன் பண்ணி கூட கொடுக்குறேன். அதுக்காக நான் என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கேன். ஐ வில் கிவ் ஏ ஐடியா, பெட்டர் ஐடியா, ஐ வில் கிவ் இட் மேபி டுமாரோ, அடுத்த நாளே கொடுக்க ட்ரை பண்ணுறேன். நவ் லெட் ஸ்டார்ட் த கிளாஸ் அபவுட் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம பாயிண்ட் என்ன, நம்ம டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அபவுட் தாலோ ப்ளூ அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன தாலோ ப்ளூ, இது என்ன அப்படின்னா, ஒரு கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸோட கமர்ஷியல் நேம், நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸும் கமர்ஷியல் நேம் இருக்குது. இது வந்து கெமிஸ்ட்ரி படித்தவங்க மட்டும்தான் ஸ்ட்ரக்சரை பற்றி யோசிப்பாங்க. மற்றபடி டை இண்டஸ்ட்ரியில் இல்லை இந்த கலரிங் இடம் பண்ணுறோம் இல்லையா, கலரிங் பண்ணுறவங்களாம் இந்த டேர்மாக தான் யூஸ் பண்ணுவாங்க. தாலோ ப்ளூன்னு சொன்னால் அது ப்ளூ கலர், அவ்வளோதான், அது ஒரு ப்ளூ கலர் கொடுக்கக்கூடிய ஒரு கெமிக்கல் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். அதனுடைய ஸ்ட்ரக்சர் அதை நம்ம தான் டிஸ்கஸ் பண்ணுறோம். அந்த ஸ்ட்ரக்சர் பாருங்கள், சென்ட்ரலில் காப்பர் இருக்குது, சியு. ஸோ சியு காப்பர் சென்ட்ரலில் இருக்குது. இதை சுற்றி தான் நிறைய பெரிய செயினாக இருக்குது, மேக்ரோ மாலிகுல் இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா. இங்கே லிகான்ஸ் எல்லாம் சுற்றி ஒட்டிகிட்ருக்குது, நைட்ரஜன் இருக்குல்ல ஒவ்வொன்றும் ஒரு யூனிட்டு, அந்த யூனிட் வந்து அப்படியே ஒட்டிகிட்ருக்கு. நிறைய நைட்ரஜன் இருக்கிற ரிங் வந்து காப்பரை சுற்றி இருக்குது. ஸோ நமக்கு இது வந்து ப்ளூ கலர். ஸோ பிரிண்டிங் இங்கு அங்கே யூஸ் பண்ணுறாங்க, அதுதான் சொல்லி கொடுத்துருக்காங்க நம்ம டெக்ஸ்ட் புக்கில். பிரிண்டிங் இங்கு ப்ரிப்பேர் பண்ண யூஸ் பண்ணுறாங்க, அப்புறம் பேக்கிங் இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது ஒரு இங்கு, அவ்வளோதான் மை. இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் என்ன கலரில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, விச் இஸ் ப்ளூ இன் கலர். ஸோ வெரி மச் யூஸ்ஃபுல் டு கிவ், எங்கெல்லாம் ப்ளூ கலர் வேணுமோ அந்த இடத்துல இதை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ரொம்ப சிம்பிளாக இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும் நினைக்கிறேன். இது கமர்ஷியல் நேம். செகண்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க நம்ம டெக்ஸ்ட் புக்கில் அப்படின்னா, பியூரிஃபிகேஷன் ஆஃப் நிக்கல் பை மான்ஸ் ப்ராசஸ் இன்வால்வ்ஸ் ஃபார்மேஷன் ஆஃப் நிக்கல் டெட்ராகார்பைன். இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 99.5% க்ளீனாக நிக்கல் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. இது நம்ம ஃபஸ்ட்டு சாப்டர் மெட்டலர்ஜியில் படிச்சிருக்கோம். மெட்டலர்ஜியில் இருக்குது மான்ஸ் ப்ராசஸ்ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். நிக்கலை எடுத்துப்போவாங்க, எடுத்துட்டு சிஓவோட ரியாக்ட் பண்ணுவோம். அது ரியாக்ட் பண்ணி நம்ம கொடுக்குற அந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா எண்ணெய் சிஓ 4 times அப்படின்னு படிச்சிருப்போம். இதை திரும்ப ஹீட் பண்ணுவாங்க, ஹீட் பண்ண உடனே நமக்கு என்ன வந்துடும், நிக்கல் வந்துடும் ப்ளஸ் 4 CO. இதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, இந்த நிக்கல் இம்ப்யூராக இருக்குது ரைட்டா, ஃபைனலாக நமக்கு கிடைக்கிறது ப்யூர் ஃபார்மில் இருக்குது. ஸோ அதை தான் நம்ம அந்த ஃபஸ்ட் சாப்டரில் படிச்சிருக்கோம், மெட்டலர்ஜியில் படிச்சிருக்கோம். ஸோ இது ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகுது. இந்த காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகிறதுனால நம்ம இதை காம்ப்ளெக்ஸஸோட அப்ளிகேஷன்ஸில் படிக்கிறோம் சரியா. இது ரொம்ப முக்கியமான ஒரு ரியாக்ஷன். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்ச காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். நவ் லெட்ஸ் மூவ் டு தேர்ட் பாயிண்ட். EDTA இஸ் யூஸ்டு ஆஸ் ஏ சீலியேட்டிங் லிகாண்ட் ஃபார் த செப்பரேஷன் ஆஃப் லாந்தனைட்ஸ், சாஃப்னிங் ஆஃப் ஹார்ட் வாட்டர். ஆல்சோ இட் ரிமூவ்ஸ் லெட் பாய்சன். ஒரு நம்மளே வந்து லெட்டு பாய்சன் சாப்பிட்டாங்க இல்லை லெட்டு உடம்புக்குள்ளே இருக்குது அப்படின்னா அதை எப்படி ரிமூவ் பண்ணுவாங்க அப்படின்னா, EDTA எடுத்து கொஞ்சம் ஊற்றுவாங்க உள்ள. நம்ம உடம்புக்குள்ளே EDTA போன உடனே அது PBA என்ன பண்ணும், அப்படியே சுற்றி ஒரு சீலேட்டிங் அப்படின்னா, நண்டு வந்து நண்டு பார்த்துருப்பீங்க, நண்டு வந்து நம்மளை பிடிச்சா எப்படி பிடிக்கும், நண்டோட எல்லா அந்த கொடுக்குலையுமே நம்மளை பிடிச்சது அப்படின்னா நல்லா கெட்டியாக பிடிச்சிக்கும். அந்த மாதிரி PBA சுற்றி இந்த EDTA அப்படின்ற லிகான் என்ன பண்ணுது, கெட்டியாக பிடிச்சிக்குது. ஸோ கெட்டியாக பிடிச்சிக்கிறதுனால ஈஸியாக PBA பிரித்து வெளியில் கொண்டு வந்துடுது. ஸோ ஈஸியாக ரிமூவ் பண்ணலாம் இந்த லெட் அப்படின்ற இந்த மெட்டலை. PB2+ ஈஸியாக ரிமூவ் பண்ணுறதுக்காக EDTA யூஸ் பண்ணுறாங்க. EDTAன்றது ஒரு பாலிடென்டேட் லிகான், எக்ஸாடென்டேட் லிகான் அப்படின்னு சொல்லணும். இட் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் சீலேட்டிங் லிகான் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி சாஃப்ட்னிங் ஆஃப் ஹார்ட் வாட்டர், ஹார்ட் வாட்டரை சாஃப்ட் வாட்டரை மாற்றுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, சாஃப்ட் பண்ணுறாங்க. அதனுடைய ஸ்ட்ரக்சர் இதுதான் EDTAவுடைய ஸ்ட்ரக்சர் பாருங்கள். எத்திலின் CH2 பாண்டு CH2 இருக்குது, ரெண்டு சைடும் ரெண்டு நைட்ரஜன் இருக்கும். இந்த பக்கம் CH2 CO வச்சிருக்கோம். ஆக்சுவலாக இந்த H வரக்கூடாது, அதுக்கு பார்த்தீங்கன்னா ஓவுக்கு மைனஸ். அதேமாதிரி இந்த ஹைட்ரஜன் எடுத்துகிட்டு ஓவுக்கு மைனஸ் போட்டுக்கணும். அதே மாதிரி இந்த எண்டு ஹைட்ரஜன் எடுத்துருங்க, மைனஸ் போட்டுக்கோங்க. இதுக்கு பேர் தான் EDTA, எத்திலின் டை அமீன் டெட்ரா அசிட்டேட் அப்படின்னு சொல்லணும். அசிட்டிக் ஆசிட்னு சொல்லக்கூடாது,
சிலர் அப்படி சொல்லுவாங்க அசிட்டிக் ஆசிட்னு, அது தப்பு. இதுக்கு பேர் அசிட்டேட், இடிடிஏ அப்படின்னா எத்திலின் டையமின் டெட்ரா அசிட்டேட், அதுதான் கரெக்டான நேம். நவ் லெட்ஸ் மூவ் டு நெக்ஸ்ட் பாயிண்ட், பாயிண்ட் நம்பர் ஃபோர். கோர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ் ஆர் யூஸ்டு இன் தி எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் சில்வர். நல்லா புரிஞ்சுக்கோங்க, கோர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ் ஆர் யூஸ்டு இன் தி எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் சில்வர் அண்ட் கோல்டு. இது நான் உங்களுக்கு ரெண்டு ஃபைவ் மார்க் கொஸ்டினா மெட்டலஜி லெசனில் போட்டிருக்கேன், அந்த வீடியோ லிங்க் கொடுக்குறேன் பாருங்க. அந்த இடத்துல இந்த ரியாக்ஷன் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அதாவது ஃபோர் மோல்ஸ் ஆஃப் ஏயூ ரியாக்ட்ஸ் வித் எயிட் சிஎன் மைனஸ் இன் தி ப்ரெசன்ஸ் ஆஃப் ஓட்டோ அண்ட் வாட்டர், இட் கிவ்ஸ் ஏ காம்ப்ளெக்ஸ். இதுக்கு பேர் அவுரோ சைனைட் அப்படின்னு நான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு பிறகு தான் சைனோ காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு நம்ம டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்துருக்காங்க. இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா ஜிங்கோட ரியாக்ட் பண்ணும். ஜிங்கோட ரியாக்ட் பண்ணிச்சு அப்படின்னா என்ன ப்ராடக்ட் வரும் உங்களுக்கு தெரியாது. இதை எடுத்துக்கிட்டு அப்படியே ஜிங்க் மெட்டலில் போட்டோம் அப்படின்னா இந்த ஏயூ பிற இடத்துக்கு ஜிங்க் போயிடும், நமக்கு ஏயூ தனியாக பிரிஞ்சு வந்துடும். ஏயூவை தனியாக பிரித்து எடுக்கலாம் இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி. அந்த இடத்துல ஜிங்க் மெட்டல் போயிடும், உள்ளே பார்த்தீங்கன்னா சிஎன் இருக்கும், அது ஃபோர் டைம்ஸாக மாறிடும் ஆன் த காம்ப்ளெக்ஸ். இங்கே இது டூ ப்ளஸ்ஸு, ஸோ இங்கே என்ன வரும் அப்படின்னா டூ மைனஸ் வரும் ஆன் த காம்ப்ளெக்ஸ். ஸோ டூ மோல்ஸ் ஆஃப் ஏயூ வந்து டெபாசிட் ஆகிடும், ப்ரிசிப்டேட் ஆகிடும். ஸோ இது நம்ம படிச்சிருக்கோம், இந்த இடத்துல இது யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க, அவ்வளோதான். இந்த ப்ராசஸுக்கு பேர் என்ன அப்படின்னா மாக் ஆத்தர் சைனைட் ப்ராசஸ், எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் கோல்டு பை யூஸிங் மாக் ஆத்தர் சைனைட் ப்ராசஸ். நம்ம லீச்சிங், லீச்சிங்னு ஒரு டாபிக் படிக்கிறோம்ல, அதுக்கு இன்னொரு பேர் மாக் ஆத்தர் சைனைட் ப்ராசஸ். அங்கே நீங்கள் இதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி கூட எக்ஸாமில் கேட்டாங்கன்னா நீங்கள் அதுதான் ஆன்சராக எழுதணும், ஃபஸ்ட் ரியாக்ஷன் எழுதிட்டு ரெண்டாவது ரியாக்ஷன் எழுதணும். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம். நம்பர் லெட்ஸ் மூவ் டு பாயிண்ட் நம்பர் ஃபைவ். சம் மெட்டல் அயான்ஸ் ஆர் எஸ்டிமேட்டட். இது எஸ்டிமேஷன் ஒரு டாபிக் இருக்குது, அது பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிக்கும்போது சொல்லுவாங்க. எப்படி வந்து ஒரு மெட்டலை எஸ்டிமேட் பண்ணுறது, எஸ்டிமேஷன் அப்படின்னா வெயிட்டு கண்டுபிடிக்கிறது, மெட்டலோட வெயிட்டு. ஒரு சொல்யூஷனில் தண்ணி மாதிரி கரைச்சி கொடுத்துருவாங்க, அதுக்குள்ளே மெட்டல் கரைஞ்சிருக்கும், அந்த மெட்டலை தனியாக பிரிக்கணும். அது பிரிக்கிறதுக்கு சில ரியேஜன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, அதில் ஒரு ரியேஜன்ட் தான் டிஎம்ஜி. டிஎம்ஜி அப்படின்றது டைமெத்தில் கிளைஆக்சைன் அப்படின்னு பேர் அதுக்கு. டைமெத்தைல் கிளைஆக்சைன் ரெண்டு மெத்தில் குரூப் இருக்கும், நல்லா புரிஞ்சுக்கணும். டைனா ரெண்டு, டைமெத்தில் கிளைஆக்சைன் ஆக்சைன், இதுதான் இதனோட ஸ்ட்ரக்சர். ஸோ இங்கே ஒரு கார்பன் இருக்குது, இங்கே ஒரு கார்பன் இருக்குது. இந்த கார்பனில் என்ஓஹெச் சேர்ந்துருக்குல்ல, இந்த என்ஓஹெச் சேர்ந்துருந்தது அப்படின்னா இதைத்தான் நான் என்னென்னு சொன்னேன் அப்படின்னா ஆக்சைம் அப்படின்னு சொன்னேன். அது மாதிரி ரெண்டு மெத்தில் இருக்குது, இங்கே ஒரு மெத்தில் இருக்குது, இங்கே ஒரு மெத்தில் இருக்குது. அதே மாதிரி இந்த பக்கம் ரெண்டு ஆக்சைம் இருக்குது. ஸோ டை மெத்தில் கிளை ஆக்சைம் அதான் அதனுடைய ஸ்ட்ரக்சர். இதை நான் வேறு மாதிரி கூட போடலாம், எப்படின்னா நீங்கள் பாருங்கள், என் டபுள் பாண்டு சி, இதில் ஒரு சி ஹெச் த்ரீ. அதே மாதிரி இந்த பக்கம் சி, இதில் ஒரு சி ஹெச் த்ரீ. இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா திரும்பவும் டபுள் பாண்ட் வரும், அப்புறம் என் ஓஹெச். இதுதான் சிம்பிளாக ஸ்ட்ரக்சர், டைமெத்தில் கிளைஆக்சைன், இதை தான் டிஎம்ஜின்னு சொல்கிறாங்க. இது நிக்கலை செப்பரேட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நிக்கலை தனியாக பிரித்து எடுக்க. அப்படி நிக்கல் பிரித்து எடுக்கும்போது என்ன கலரில் வரும் அப்படின்னா இந்த கலரில் வரும், இதுதான் அதனுடைய கலர், டிஎம்ஜியோட கலர், டைமெத்தில் கிளைஆக்சைனுடைய கலர் இதுதான். ஸோ இது மாதிரி நிறையா மெட்டல்ஸை எஸ்டிமேட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த பாயிண்ட்டில். இது வந்து இன்சாலிபிள் காம்ப்ளெக்ஸ்னு சொல்கிறாங்க, டைமெத்தில் கிளைஆக்சைன் ஃபார்ம். அதில் டூ டைம்ஸ் போய் நிக்கலோட இது அட்டாச் பண்ணிக்கும், இது நிக்கல் டூ ப்ளஸ்ஸை ரெண்டு மோல், அதாவது அதனால தான் அங்கே டூ டைம்ஸ் போட்டுங்க டிஎம்ஜி, இதை சிம்பிள் டிஎம்ஜின்னு சொல்கிறோம். ஸோ இது கூட டூ டைம்ஸ் டிஎம்ஜி ரியாக்ட் பண்ணுது, ஒவ்வொரு எண்ணெய் டூ ப்ளஸ் கூடயும் ரியாக்ட் பண்ணி நமக்கு கிடைக்கிற ப்ராடக்ட் பேர் தான் ஒரு காம்ப்ளெக்ஸ், எண்ணெய் டிஎம்ஜி டுவைஸ் அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு காம்ப்ளெக்ஸ், காம்ப்ளெக்ஸோட சார்ஜ் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க டூ ப்ளஸ்ன்ட்டு. நவ் லெட்ஸ் மூவ் டு நெக்ஸ்ட் பாயிண்ட், பாயிண்ட் நம்பர் சிக்ஸ். இப்போது மெட்டல்ஸ் வந்து சில கேட்டலிஸ்ட்டாக யூஸ் பண்ணது நாம் இன்ட்ரடக்ஷனே சொல்லியிருக்கேன், வில்கின்சன் கேட்டலிஸ்ட் ஆகட்டும் இல்லை ஜெய்கர் நட்டா கேட்டலிஸ்ட் ஆகட்டும். இது எங்கே யூஸ் ஆகுது அப்படின்னா இண்டஸ்ட்ரியில் யூஸ் ஆகுது. ஒன்று பாருங்கள், நைட்ரோஜனேஷன் ஆஃப் ஆல்கின், இன்னொன்று பாலிமரைசேஷன் ஆஃப் ஈத்தீன். ஸோ இந்த ரியாக்ஷன் தான் உங்களுக்கு தெரிஞ்சது தான், இதெல்லாம் வெல் நோன் ரியாக்ஷன். ஹைட்ரோஜனேஷன் அப்படின்னா நான் என்னென்ன எழுதுறேன், ஜஸ்ட் ஹைட்ரஜனை சேர்த்துறது. எதில் அல்கீன், அல்கீன் அப்படின்னா டபுள் பாண்ட் இருக்கிற ஏதோ ஒரு காம்பவுண்ட், ஏதோ ஒரு காம்பவுண்ட் சிஹெச் டூ, டபுள் பாண்ட் சிஹெச் டூ இருக்குது. இதில் நான் என்ன பண்ணுறேன், ஹைட்ரஜனை சேர்த்துறேன் ஹெச் டூ. இங்கே ஒரு ஹைட்ரஜனை சேர்த்துங்க, இதில் ஃபஸ்ட்டு கார்பனில் ஒரு ஹைட்ரஜன் சேர்த்துங்க, ரெண்டு கார்பனில் சேர்த்துறீங்க அப்படின்னா சிஹெச் த்ரீ, டபுள் பாண்ட் உடஞ்சி சிங்கிள் பாண்டாக மாறிடும் சிஹெச் த்ரீ. ஸோ அல்கீன்லேருந்து அல்கேன் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி இன்னொரு ரியாக்ஷன் யூஸ் இன் பாலிமரைசேஷன் ஆஃப் ஈத்தீன், அதே ஈத்தீன் தான் சிஹெச் டூ, டபுள் பாண்ட் சிஹெச் டூ. பாலிமரைசேஷன் அப்படின்னா இது டபுள் பாண்டெல்லாம் போயிட்டு சிஹெச் டூ பாண்டு சிஹெச் டூ பாண்டு சிஹெச் டூ இந்த மாதிரி ஆயிரம் டைம் எவ்வளோ வேணாலும் எழுதிட்டு போயிட்டே இருக்கலாம். இதுக்கு பேர் தான் பாலிமர். ஸோ இந்த இடத்துல என் போட்டாங்க அப்படின்னா என் டைம்ஸ் போயிட்டே இருக்கணும் இருக்கும், இங்கே ஃப்ரண்ட்டில் என் போட்டுப்பாங்க. இது மாதிரி தனித்தனியாக இருக்கும், ப்ளஸ் சிஹெச் டூ, டபுள் பாண்ட் சிஹெச் டூ, அது மாதிரி நிறைய ப்ளஸ் 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 போட்டு எழுதிட்டு போயிட்டே இருக்கலாம். அதெல்லாம் ஒன்றா சேர்த்தனீங்கன்னா எல்லாமே சிங்கிள் பாண்டாக மாறி, இதுக்கு பேர் பாலிமரைசேஷன் ரியாக்ஷன். அதுக்கு ஜெய்கர் நட்டா கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணுறோம், ரைட்டா? இந்த பாயிண்ட் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன்.
பாயிண்ட் நம்பர் செவனில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இன் ஆர்டர் டு கெட் ஏ ஃபைன் யூனிஃபார்ம் டெபாசிட் ஆஃப் சுப்பீரியர் மெட்டீரியல்ஸ். நீங்கள் பார்த்துருப்பீங்க, கோல்டு வாட்சின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, கோல்டு பிளேட்டிங் கேள்விப்பட்டிருப்பீங்க. சில பொருள்லாம் பார்த்தீங்கன்னா கோல்டு மாதிரி இருக்கும், ஆனால் அது கோல்டு கிடையாது. ஸோ அந்த மெட்டீரியலெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நமக்கு இந்த காம்ப்ளெக்ஸ் ஃபார்மேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதை யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எலக்ட்ரோலிட்டிக் பாத்தில் டிப் பண்ணி எடுப்பாங்க. இந்த மாதிரி டிப் பண்ணி எடுத்த உடனே அந்த மெட்டீரியல் என்னவாக மாறிடுது அப்படின்னா, நமக்கு தேவையான கலரில் வந்துடுது. ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. இதுக்கு பேர் தான் கோல்டு பிளேட்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இது செவன்த்து பாயிண்ட். எயித்து பாயிண்ட்டு, மெனி காம்ப்ளெக்ஸஸ் ஆர் யூஸ்டு ஆஸ் ஏ மெடிசன் இந்த ட்ரீட்மெண்ட் ஆஃப் வேரியஸ் டிசீஸ். ஃபார் எக்ஸாம்பிள், கால்சியம் இடிடிஏ இருக்குல்ல, இந்த இது ஒரு சீனேட் ஃபார்ம் பண்ணும். ட்ரீட்மெண்ட் ஆஃப் லெட்டு, நம்ம ஒன்றையே சொன்னால் இல்லையா, லெட்டை தனியாக பிரிச்செடுக்க யூஸ் ஆகுது. அதை தான் இங்கே திரும்ப கொடுத்துருக்காங்க. லெட்டுன்றது ஒரு ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ், ரேடியோ ஆக்டிவ் மெட்டல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரிமூவ் பண்ணது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அடுத்தது சிஸ் பிளேட்டின். இது பார்த்தீங்கன்னா நம்ம டெக்ஸ்ட் புக்கில் லாஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. டூ யூ நோன்ற டாப்பிக்கில் ஆன்டி ட்யூமர் ட்ரக். கேன்சர்ன்றது உங்களுக்கு தெரியும், அப்நார்மல் குரோத் ஆஃப் செல்லுன்னு சொல்கிறோம். அந்த செல்லோட குரோத்தை ஸ்டாப் பண்ணுறதுக்கு எது யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, சிஸ் பிளேட்டின் அப்படின்ற ஒரு காம்ப்ளெக்ஸாக யூஸ் பண்ணுறாங்க. சிஸ் பிளேட்டினுடைய ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு தெரியும், நான் சிம்பிளாக பிடி. ஒரு சைடு பார்த்தீங்க அப்படின்னா என்ஹெச் த்ரீ இருக்கும், பக்கத்துலேயே இன்னொரு என்ஹெச் த்ரீ இருக்கும். ஸோ என்ஹெச் த்ரீ, இங்கே ஒரு என்ஹெச் த்ரீ, இந்த சைடு பார்த்தீங்கன்னா சிஎல், இது சிஎல். இப்படி இருந்தால் இதுக்கு பேர் என்னன்னு சொல்லலாம், சிஸ்ன்னு சொல்லலாம். ஸோ சிஸ் தான் நமக்கு ஆன்டி ட்யூமர் ட்ரக்காக யூஸ் ஆகுது. இப்போ நான் சிஎல் கொண்டு போய் அந்த பக்கம் ஆப்போசிட்ல என்ஹெச் த்ரீ ரீப்ளேஸ் பண்ணேன்னா அது பேர் ட்ரான்ஸு. ஸோ அதை நம்ம என்னவா யூஸ் பண்ண முடியாது, ஆன்டி ட்யூமர் ட்ரக்காக யூஸ் பண்ணுறது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன் மார்க் க்வெஸ்சன், நிறைய டைம் பப்ளிக்லி கேட்டிருக்காரு. சிஸ்ஸா ட்ரான்ஸா, அவ்வளோதான். இது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸி. இது பாயிண்ட் நம்பர் எயிட். அடுத்து பாயிண்ட் நம்பர் நைன், ஃபோட்டோகிராஃபியில் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபிலிம் டெவலப் பண்ணுறோம் இல்லையா, அந்த ஃபிலிம் டெவலப் பண்ணுறதுக்கு சோடியம் டையோ சல்ஃபேட் சொல்யூஷனை யூஸ் பண்ணுவாங்க. அதை யூஸ் பண்ணும்போது சில்வர் ப்ரோமைடும் அந்த சோடியம் டையோ சல்ஃபேட் என்ஏ டூ எஸ் டூ ஓ த்ரீ ரெண்டும் கம்பைன் ஆகி ஒரு காம்ப்ளெக்ஸை ஃபார்ம் ஆகுது. அதுக்கு பேர் சோடியம் டை டையோ சல்ஃபேட் அர்ஜென்டேட், ஏஜி அப்படின்றது அர்ஜென்டேட்டை மீன் பண்ணுது. அதனுடைய ஆக்சிடேஷன் நம்பர் ஒன், அதனால தான் அங்கே ரோமன் லெட்டர் ஒன் போட்டிருக்காங்க. என்ஏ த்ரீ ஏஜி எஸ் டூ ஓ த்ரீ டுவைஸ் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் டூ என்ஏபிஆர். இந்த ரியாக்ஷன் எப்படி நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கிறது, ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன், ஏஜிக்கு மேலே ப்ளஸ்ஸு, பிஆருக்கு மேலே மைனஸ் போடுறேன். அதே மாதிரி இந்த இடத்துல என்ஏவுக்கு ப்ளஸ் இருக்கும். ஸோ ஏஜி எப்படி காம்ப்ளெக்ஸாக ஃபார்ம் ஆகுது, நாலு என்ஏ இருக்குது ஆக்சுவலாக. இந்த பிஆர் பார்த்தீங்கன்னா நம்ம டூ மோல்ஸ் எடுத்துக்கலாம், ஏன்னா ரெண்டு தேவைப்படுது, ரெண்டு பிஆர் தேவைப்படுது. பாருங்கள் ப்ராடக்ட் சைடு ரெண்டு பிஆர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்ணாமல் இருக்குது, நம்ம பேலன்ஸ் பண்ணிக்கலாம், அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி டிப் பண்ணி நிறைய ஃபிலிம்ஸில் பார்த்துருப்பீங்க. ஃபோட்டோ டெவலப் பண்ணும்போது அந்த டெவலப்மெண்ட் பண்ணும்போது அந்த ஒரு பிளாக் ரூமுக்குள்ளே போவாங்க, இருட்டு அறையில் போயிட்டு அப்படி வச்சு எடுத்துகிட்டு வெளியில் வருவாங்க, பிக்சர் டெவலப் ஆகி வரும். இது ஈஸி தான், அவங்க நீங்கள் பார்த்துருக்கீங்க. சில்வர் ப்ரோமைடு யூஸ் இன் ஃபோட்டோகிராஃபின்னு சொல்லிட்டு நிறைய வாட்டி ஒன் மார்க் க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. நிறைய வாட்டி சில்வர் ப்ரோமைடை ஃபோட்டோகிராஃபியில் யூஸ் பண்ணுறாங்களான்னு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாயிண்ட் நம்பர் டென்னுக்கு போயிடலாம். பயாலஜிக்கல் ப்ராசஸில் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டிசீஸ். ஏன் இது இம்பார்ட்டன் அப்படின்னு சொன்னால், இங்கே பாருங்கள் அதனுடைய ஸ்ட்ரக்சர் பாருங்கள், நம்மளுடைய பிளட் ரெட் கலராக இருக்குல்ல, அதுக்கு என்ன காரணம்னா ஹீமோக்ளோபினுடைய ஸ்ட்ரக்சர் தான் காரணம். இப்போ இந்த ஸ்ட்ரக்சரில் பார்க்குறீங்க நீங்கள், இது எப்படி இருக்குது அப்படின்னா, நடுவில் எஃப்இ இருக்கும் சென்டரில், இந்த எஃப்இயை சுற்றி தான் இந்த மாதிரி ஒரு நாலு காம்ப்ளெக்ஸ் ஃபார்மாக இருக்கும். அந்த காம்ப்ளெக்ஸில் இந்த மாதிரி இது பேர் போர்பிரின் ரிங் அப்படின்னு சொல்லணும். அதை ஒரு ஒரு போர்பிரின் ரிங்குன்னு சொல்லலாம், ஒரு நைட்ரஜன் யூனிட், ஒரு நைட்ரஜன் இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அதை தான் என்னென்னு சொல்கிறாங்கன்னா போர்பிரின் ரிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரிங் மாதிரி மொத்தம் எத்தனை இருக்குன்னா நாலு சேர்ந்துருக்கும். எதில் எஃப்இ, எஃப்இ இந்த இடத்துல டூ ப்ளஸ்ஸாக இருக்குது. ஸோ மொத்தம் நாலு இருக்கும் பாருங்கள், இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, நாலு இருக்குது. ஸோ நாலு ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றுக்கு பேர் போர்பிரின் ரிங். இதெல்லாம் ஹீம் குரூப் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை ஹீம் குரூப் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டாக இந்த இடத்துல எஃப்இ டூ ப்ளஸ்ஸாக இருக்குது. இந்த எஃப்இ டூ ப்ளஸில் மொத்தம் நாலு நைட்ரஜன் அட்டாச்சாக இருக்குது, நாலு பாண்டு. அஞ்சாவது பாண்டு யார் கூட சேர்ந்துருக்கும் அப்படின்னா ஓ டூவோட சேர்ந்துருக்கும். ஆறாவது பாண்டு யார் கூட சேர்ந்துருக்கும், மொத்தம் ஆறு இருக்கும், ஆக்டாய்ட்ரல் காம்ப்ளெக்ஸ். இது ஒரு ஆக்டாய்ட்ரல் காம்ப்ளெக்ஸ், ஒரு பாண்டு ஓ டூ, இன்னொரு பாண்டு பார்த்தீங்கன்னா ஹிஸ்டிடின் குரூப் அப்படின்னு ஒரு குரூப் சேர்ந்துருக்கும், அது இன்னொரு குரூப். ஸ்ட்ரக்சர் இன்னும் பெருசாகிட்டே போகும். ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த பிக்சரை நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த ஸ்ட்ரக்சரில் தெரியவங்களுக்கு எஃப்இ நடுவில் இருக்குது. இதை தான் நான் இப்படி வரைஞ்சிருக்கேன் உங்களுக்கு புரியறதுக்காக. இந்த சைடில் இன்னும் பிரான்ச்சஸ் இருக்குது, இங்கே சிஹெச் த்ரீ வரும், அப்புறம் சிஹெச் டூ, டபுள் பாண்ட் சிஹெச் டூ வரும், அதை இங்கே கொடுத்துருக்காங்கல்ல, அதெல்லாம் சைடில் வரும், நான் அதெல்லாம் எடுத்துக்கல, மெயினாகிறத மட்டும் எடுத்துக்கிட்டேன். ஸோ பிளட் அப்படின்றது ரெட் பிளட் கார்பசல்ஸ் ஆர்பிசின்னு சொல்கிறோம், அதில் ஹீம் குரூப் இருக்குது, அதில் எஃப்இ டூ ப்ளஸ், அதுக்கு பேர் போர்பிரின் காம்ப்ளெக்ஸ்னு சொல்கிறோம். இட் பிளேஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் ரோல் கேரிங் ஆக்சிஜன் ஃப்ரம் லங்ஸ் டு டிசியூஸ் அண்டு கார்பன் டை ஆக்சைட் ஃப்ரம் டிசியூஸ் டு லங்ஸ். இதை நான் ஒரு பிக்சரைசேஷன் பண்ணி காட்டுறவங்க ஈஸியாக புரியும். இதை பாருங்கள், இப்போ இங்கே ஹெச்பி இருக்குது, லங்ஸ்குள்ளே நடக்கிற ரியாக்ஷன் இன்ஹேல் பண்ணும்போது
உள்ள ஓட்டு வருதா, உள்ள ஓட்டு வந்த உடனே ஹெச்பியோட கம்பைன் ஆகும், கம்பைன் ஆகி ஹெச்பி ஓட்டுவாக மாறும். தட் இஸ் கம்ப்ளீட்டாக ரெட் கலராக இருக்கிறதுக்கு காரணம் ஆக்சிஜனோட பாண்ட் பண்ணியிருக்குன்னு அர்த்தம். ஹீமோக்ளைபினோட சிம்பிளாக ஹெச்பின்னு எழுதுறோம். இப்போ இது டிஷ்யூக்கு போகுது, டிஷ்யூக்கு போகும்போது இது என்ன செய்யுது அப்படின்னா ஓட்டுவை ரிலீஸ் பண்ணிவிட்டு அங்கே டிஷ்யூவில் வேஸ்ட் மெட்டீரியல் உருவாகுது இல்லை CO2, அதோட கம்பைன் ஆகுது. கம்பைன் ஆச்சு அப்படின்னா திரும்ப ஹெச்பி CO2 மாறும். ஸோ இது இதுவும் ஈக்குவிலிபிரியம் ரியாக்ஷன். இந்த ஹெச்பி CO2 இதுக்குள்ளே போகுது, திரும்பவும் உள்ளே போச்சு அப்படின்னா இங்கே போய் CO2 ரிலீஸ் பண்ணும். ஸோ எக்ஸேல் பண்ணும்போது வெளியில் போயிடும், இது CO2 வெளியில் போயிடும். ஸோ இன்ஹேல் பண்ணும்போது ஓட்டு உள்ளே போகுது, எக்ஸேல் பண்ணும்போது CO2 வெளியில் போகுது. இதுதான் அந்த ரியாக்ஷன். இது ஈஸியாக இருக்கும். ஹெச்பி ஓட்டு ரெட் கலராக இருக்குது, ஹெச்பி CO2 பர்பிள் கலராக இருக்கும். அந்த ரத்தம் பார்த்தீங்கன்னா அதான் அசுத்த ரத்தம்னு சொல்கிறோம், இது நல்ல ரத்தம்னு சொல்கிறோம், கெட்ட ரத்தம் நல்ல ரத்தம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க அதெல்லாம் ரைட். அடுத்து குளோரோஃபில்ல பார்த்தீங்க அப்படின்னா எப்படி நான் ஹீமோக்ளோபின் ஸ்ட்ரக்சர் சொன்னோம், இந்த இடத்துல இந்த சென்ட்ரல் பிளேஸில் Mg2+ வந்துச்சுன்னா Mg2+ அது வந்ததுன்னா அதுக்கு பேர் குளோரோஃபில். ஸோ குளோரோஃபில் அது ஒன்றும் கிடையாது, நடுவில் பார்த்தீங்கன்னா Mg2+ வரும் அந்த இடத்துல Mg2+ அது வந்துச்சுன்னா அது குளோரோஃபில்னு சொல்லலாம். இதுவும் அதுக்கு அதனால தான் இங்கே கொடுத்துருக்காங்க, மாடிஃபைடு ஃபார்பிரின் இல்லை பாண்ட் கால் கோரின் ரிங், அதுக்கு இன்னொரு பேர். இட் பிளேஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் ஃபோட்டோசிந்தசிஸ், ஃபோட்டோசிந்தசிஸ்னா தெரியும், CO2வோட வாட்டருக்கு கம்பைன் ஆகும், கம்பைன் ஆகி அதுக்கு தேவையான கார்போஹைட்ரேட்டை ப்ரிப்பேர் பண்ணிக்கும். ஸோ அதுக்கு பேர் தான் ஃபோட்டோசிந்தசிஸ். இதில் லைட் சென்சிடைசராக ஆக்ட் பண்ணுது. ஒன் மார்க் க்வெஸ்சன் நிறைய டைம் கேட்டிருக்காங்க லைட் சென்சிடைசர். சென்சிடைசர் அப்படின்றது இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் லைட்டில் மட்டும்தான் இந்த ரியாக்ஷன் நடக்கும், அதனால தான் அதை சொல்கிறாங்க. அந்த ஸ்ட்ரக்சர் தான் இங்கே கொடுத்துருக்கேன், எம்ஜி சென்ட்ரலில் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக புரியும், இந்த ஸ்ட்ரக்சர் நல்லா பாருங்கள். எம்ஜி எங்கே இருக்குது அப்படின்னா சென்ட்ரலில் இருக்குது. இந்த சென்ட்ரலில் இருக்கிற எம்ஜியை சுற்றி தான் பெரிய ஸ்ட்ரக்சர் இருக்குது. இது கொஞ்சம் மாடிஃபை பண்ணியிருக்கேன், அதனால் இது கொஞ்சம் பார்க்க அப்படி தான் தெரியும் ரைட்டா. இது புரிஞ்சுக்கிறது கஷ்டம் தான், ஸ்ட்ரக்சர் நமக்கு தேவையில்லை, ஜஸ்ட் நீங்கள் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், Mg2+ நடுவில் இருக்குது அவ்வளோதான். இதுக்கும் 6 பாண்ட்ஸ் இருக்கும் ரைட்டா. அப்புறம் விட்டமின் B12 நம்ம டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்துருக்காங்க. விட்டமின் B12ல ஒரு மெட்டல் இருக்குது, அடிக்கடிக்கு ஒன் மார்க் க்வெஸ்சனில் நிறைய என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் கேட்டுருக்காங்க, அது என்ன அப்படின்னா தட் இஸ் CO. CO இங்கே இருக்குது, CO என்னவோ ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்குது, CO+ இருக்குது. இதை நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க, ஒரே ஒரு ஆக்சிடேஷன் நம்பர் 1. இதுவும் ஃபோர் பிரிண்ட் லிங்கு தான் அப்படின்னு என்ன அர்த்தம், இந்த நைட்ரஜன் யூனிட் இருக்குல்ல இதை தான் ஃபோர் பிரிண்ட் லிங்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இன்னொரு பாயிண்ட் இருக்குது, மெனி என்சைம்ஸ் ஆர் நான் டு பி அ மெட்டல் காம்ப்ளெக்ஸஸ். அது மெட்டல் காம்ப்ளெக்ஸாக இருக்குது, அதை பயாலஜிக்கல் ப்ராசஸில் இன்வால்வ் ஆகுதுன்னு நமக்கு தெரியும். அந்த இடத்துல சில இது வந்து பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் டீப்பாக படிக்க முடியும். கார்பாக்சி பெப்டிடேஸ் அப்படின்ற ஒரு ப்ரோட்டேஸ் என்சைம் இருக்குது. அடுத்ததாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்சைமில் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா டைஜஷன் ப்ராசஸில் யூஸ் ஆகுதுன்னு கொடுத்துருக்காங்க, டைஜஷன் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி அதில் என்ன மெட்டல் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க, கண்டெயின்ஸ் ஜிங்க் அயான், இட் இஸ் கோஆர்டினேட்டட் டு தி ப்ரோட்டீன். இதில் ஒன் மார்க் க்வெஸ்சன் கேட்பாங்க. ஸோ அவ்வளோதான் இந்த சாப்டர் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.